ஹாய் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு வாக் இஸ் டெக்கிஸ் தமிழ். இன்றைக்கி நம்மளோட ஃபோர்த் ரெசிபியாக சமோசா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம ஒரு சுவையான ஆனியன் சமோசா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதை நீங்களும் ட்ரை பண்ணி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நம்ம சமோசாவுக்கு தேவையான மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்ம இன்றைக்கி ஆனியன் சமோசா செய்கிறதுனால ஆனியன் மசாலா செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் ஆயில் விட்டு ஃபஸ்ட்டு ஜீரகம் போட்டு அதை பொன்னிறமாக வறுத்துக்கிட்டேன். அப்புறம் ஆனியன் மசாலானால் ஒரு 10 சமோசா செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு ஒரு 4 ஆனியன் எடுத்து வதக்க போகிறேன். ஆனியன் நீங்கள் கேட்கலாம், கடையிலலாம் வதக்கிறது இல்லையே, நீங்கள் வீட்டில் எதுக்கு வதக்கி செய்கிறீங்க மசாலா அப்படின்னு கேட்கலாம். கடையில் பெரிய கடாய் வச்சு அவங்க செய்கிறதுனால வதக்க தேவையில்லை. வீட்டில் நம்ம சின்ன கடாயில் செய்யும் போது உள்ள ஆனியன் மசாலா அந்த சமோசாக்குள்ளே ரஃப்பாக இருக்கும். வதக்கிட்டு நம்ம அந்த ஸ்டஃபிங் வச்சோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வதக்கிட்டு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா மசாலா சாஃப்டாக இருக்கும். சின்ன பிள்ளைங்களாம் அந்த ஆனியன்ஸ் எடுத்து கீழே போட மாட்டாங்க. கொஞ்சம் உப்பு போட்டு வதக்குனீங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். அதுக்காக தான் நான் கொஞ்சம் உப்பு போட்டு வதக்குறேன். அதுக்கப்புறம் வந்து நான் கொஞ்சம் கருவேப்பிலை போடுவேன். கருவேப்பிலை அப்படியே டைரெக்டாக உருவி போடாமல் ஒரு 2-3 பிச்சு போடுங்க. ஸோ நம்மளுமே சரி குழந்தைங்களுமே சரி கருவேப்பிலை தனியாக எடுத்து கீழே போட மாட்டாங்க. அதுக்காக தான் கருவேப்பிலையை ஒரு 2-3 பிச்சு போடுவேன். எப்போவுமே நான் சாம்பாருக்கும் சரி எல்லாத்துக்குமே சரி கருவேப்பிலையை கட் பண்ணி தான் போடுவேன். இது வந்து கரம் மசாலா பவுடர் வந்து வீட்டிலே ரெடி பண்ணது. இது உங்களுக்கு தனி வீடியோவில் போடுறேன், கரம் மசாலா பவுடர் வீட்டிலே எப்படி ரெடி பண்ணுறதுன்ட்டு. இது அந்த சமோசாவுக்கு ஒரு நல்ல வாசத்தையும் ஒரு ஃப்ளேவரையும் கொடுக்கறதுக்காக போடுறேன். நெக்ஸ்ட்டு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். நான் இன்றைக்கி வந்து ஆச்சி ரெட் சில்லி பவுடர் யூஸ் பண்ணுறேன். இது கலர் ப்ளஸ் காரத்துக்காக. உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் நிறைய போட்டுக்கலாம், உங்கள் கார அளவை பொறுத்து தான். நான் இன்றைக்கி ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் காரம் போடுறேன். பார்த்தாலே தெரியும். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ மசாலா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பேட் ரெடி பண்ணி ஆல்ரெடி நாங்கள் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். மைதா மாவு இருக்குல்ல, மைதா மாவை சப்பாத்தி மாதிரி பிசைஞ்சு சப்பாத்தி மாதிரி போட்டு அதை ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி தோசை தவாவில் வந்து ஒரு லைட்டாக ரெண்டு சைடு போட்டு எடுக்கணும். ரொம்ப போட்டு எடுத்துட்டிங்கன்னா அது வந்து சப்பாத்தி மாதிரி ஆகிடும். ஸோ லைட்டாக போட்டு எடுத்துகிட்டு அதை வச்சுருக்கோம். இதான் பேட்டு. இது ரெடிமேடாகவும் ஷாப்லலாம் விற்கிறாங்க. நீங்கள் வேணும்னா ஷாப்பில் ரெடிமேடாகவும் வாங்கிக்கலாம். வீட்லேயும் செஞ்சு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா 1-2 மந்த்ஸ் வரையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஸ்டோர் பண்ணி வச்சதுலேருந்து நான் செய்ய போகிறேன். இப்போது நம்ம எப்படி சமோசா ரெடி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ட்ரையாங்கிள் மாதிரி மடிச்சுட்டு அந்த மேலே உள்ள பகுதியை கீழே கூடி மடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பொட்டலை மாதிரி கிடச்சிரும். அதுக்கு மெயின் வந்து மைதா பேஸ்ட் இருக்குல்ல, மைதா பேஸ்ட் போட்டு அதை ஒட்டிடணும். மைதா தான் உங்களுக்கு கம்மு மாதிரி. இந்த சமோசாவுக்கு கம்மோட கன்சிஸ்டன்சியில் இந்த மைதா பேஸ்ட் இருக்கணும். நிறையா இருக்க ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ஓரளவு கெட்டியாக இருக்கணும், கம்மு மாதிரி இருக்கணும். அப்போனா தான் ஒட்ட முடியும். அந்த மைதா பேஸ்ட்டை போட்டு ஒட்டிட்டு ஒரு பேக்கெட் மாதிரி ரெடி பண்ணிக்கணும். பேக்கெட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஸ்டஃப் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் மீத ட்ரையாங்கிள் ஷேப் இருக்கும், அதை வந்து ஒரு கேப் மாதிரி போட்டு மூடிடணும். மூடிட்டு இது எல்லாத்தையுமே செஞ்சு நீங்கள் உடனே போட்டு எடுக்காமல் எல்லாத்தையுமே ஒரு 2 நிமிஷம் வச்சிங்கன்னா எண்ணெயில் ஒரு சூட்டுக்கு அது கலரவே கலராது. நான் ஒரு 10-15 செஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எண்ணெயில் போட்டு எடுத்து காமிக்க போகிறேன். சரிங்களா? அடுத்த சம் மடிக்கிறது பாருங்கள். இந்த மாதிரி பேக்கெட் மாதிரி மடிச்சுக்கணும். ட்ரையாங்கிள் ஷேப்பில் பேக்கெட் மாதிரி படிச்சுட்டு ஸ்டஃபிங்ஸும் ரொம்ப வச்சிடாதீங்க. ஒரு ஸ்பூன் இப்படி வைங்க. ரொம்ப கம்மியாகவும் வேணாம், ரொம்ப அதிகமாகவும் வேணாம். அதிகமாக வச்சிங்கன்னா அது கலண்டரும். மீடியமாக வைங்க. வச்சுட்டு மெயின் இதில் வந்து நீங்கள் பேஸ்ட் போட்டு அதை ஒட்டுறது தான். அப்போ தான் வந்து அது கலராமல் இருக்கும். கலண்டுருச்சுன்னா எண்ணெய் ஃபுல்லும் வேஸ்ட்டாக போயிடும். அப்புறம் எண்ணெயில் எல்லாமே உதிர்ந்துடும், ஆனியன்ஸில் உதிர்ந்துடும். அந்த எண்ணெயை யூஸ் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ நீங்கள் செஞ்சுட்டு அதை ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டிங்கன்னா அது நீட்டாக ஒட்டிக்கிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெயில் போட்டு எடுக்கிற போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஒரு 5-6 செஞ்சு வச்சுருங்க. செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெயில் போட்டு எடுக்கும் போது ஈஸியாக இருக்கும். ஸ்டஃபிங்ஸ் ரொம்ப வச்சிடாதீங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த மேலே உள்ள பேக்கெட் மூட வரலாட்டி கீழே உள்ள கார்னரை லைட்டாக மடித்து விட்டு அதை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க. அது மாதிரி எல்லா கார்னரும் டைட் க்ளோஸ்டாக இருக்கணும், இல்லாட்டி சரி வராது. நான் ஒரு 10 ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் எப்படி போட்டு எடுக்கிறதுன்னு காமிக்கிறேன். இன்றைக்கி நான் ஒரு 10 சமோசா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை பாருங்கள், எண்ணெயை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃபஸ்ட்டு ஒரு சைடு போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி விடும் போது ஃப்ளேமை வந்து ஆனில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மீடியம் சைஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் திரும்பி விடும் போது நான் ஃப்ளேமை ஆனில் வச்சுட்டு போட்டு பொறிச்சு எடுத்திங்கன்னா சுவையான சமோசா ரெடி. இதான் 2-2 போட்டு எடுத்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், சுவையான சமோசா ரெடி, ஆனியன் சமோசா ரெடி.
தேங்க்ஸ் வியூவர்ஸ். இந்த சமோசாவை ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்றத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த சேனலில் ரெசிபிஸ் மட்டும் இல்லாமல் பல விதமான இன்ட்ரெஸ்டிங் நியூஸையும் நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களுக்கு உங்களோட சப்போர்ட் எப்பவும் முக்கியம். தேங்க்யூ.